ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஆர்வி கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி தக்காளி தொக்கு. இப்ப நம்ம தக்காளி தொக்கு செய்யறதுக்கு ஒரு இலுப்பு சட்டி எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். அதுல இப்ப கொஞ்ச கடுகு போட்டுக்கணும். இப்ப கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும். இப்ப கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுக்கணும். இப்ப கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கணும். இப்ப நாலு மிளகாய் வத்தல கிள்ளி போட்டுக்கணும். கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிலோ தக்காளிய பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த சமயத்துல இப்ப போடணும். தக்காளி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கணும். மிளகாய் பொடி 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சுண்டைக்காய் அளவுக்கு புளி கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ இதை சிம்ல வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருத்து இந்த ஸ்டேஜில் துளி பூண்டு சக்கரை போட்டுக்கணும் டேஸ்ட்டுக்கு. இப்ப நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுக்கணும். இப்ப எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர முடிய நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி தொக்கு ரெடி. இத நீங்க சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லாட்டி டிஃபனுக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிஆர்வி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.